ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபோட்டோலியோ யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். என்னுடைய பேர் ஷைவின் ஜேம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். எல்லா மூவிஸ் மோஸ்ட்லி விஷுவல் எஃபெக்ட்ஸ், மோஷன் கிராஃபிக்ஸ் இருக்கிற எல்லா மூவிஸும் மோஸ்ட்லி அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் அண்ட் மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வர ஃபர்தர் டியூட்டோரியல்ஸில் எல்லாமே நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் விண்டோவோட ஒரு லே அவுட், இன்டர்ஃபேஸ், ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ் எப்படிலாம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஒரு லே அவுட், இந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மூணு பேனல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க, ப்ராஜெக்ட் பேனல் அண்ட் காம்போசிஷன் பேனல் அண்ட் இதை வந்து டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காம்போசிஷன் பேனல், இது வந்து டைம் லைன் பேனல், இது காம்போசிஷன் பேனல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேனல் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு காம்போசிஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கு தேவையான வீடியோஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஐ மீன் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கு தேவையான வீடியோஸ், ஃபைல்ஸ், இமேஜஸ், பிஎன்ஜிஸ், வெக்டர்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான சவுண்ட் ஃபைல்ஸ், இது எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணி வைக்கிறது வந்து இந்த ப்ராஜெக்ட் பேனல் தான். அண்ட் இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு டேப் பார்ப்பீங்க. இது எதுக்குன்னா, இங்கே இருக்க ஒவ்வொரு காம்போசிஷனுக்கும் நீங்கள் ஒரு எஃபெக்ட் கொடுப்பீங்க. அனிமேட் பண்ணுறதுக்கு நிறையவே எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த எஃபெக்டோட செட்டிங்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது, மேபி அந்த எஃபெக்ட்ஸோட இன்டென்சிட்டி இதெல்லாமே இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதெல்லாமே நீங்கள் எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல்ஸில் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பேனல் எதுக்குனா, இது வந்து டைம் லைன் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களோட டைம் லைன், இதுதான் உங்களோட டைம் லைன். இதில் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் இப்போ ஒரு காம்போசிஷன் 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு காம்போசிஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த காம்போசிஷனில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இல்லை இது நீங்கள் இந்த ஸ்லைடர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இது தான் பார்த்துப்பீங்க, இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு டைம் லைன் பேனல்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை லேயர்ஸ் பேனல் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு இமேஜை வந்து நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயுமே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு விஎஃப்எக்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அதை எடிட் பண்ண போகிறீங்க, க்ரியேட் பண்ண போகிறீங்க ஐ மீன். ஸோ அந்த லேயர்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் தான் இருக்க போகுது, இதில் தான் நீங்கள் அலைன் பண்ண போகிறீங்க. ஸோ இதோட டைம் லைன் வந்து உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதாங்க இந்த ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக மூணு பேனல். ஸோ இந்த பேனல் என்ன, காம்போசிஷன் பேனல் என்னென்னா, நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுற காம்போசிஷன் எடிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் தான் ப்ரிவியூ பார்ப்பீங்க. ஸோ இது வந்து எப்போவுமே காம்போசிஷன் பேனலுக்கு நீங்கள் ஒரு அதிகப்படியான ஒரு இடத்த ஒதுக்குறது ரொம்பவே நல்லது, அப்போனா உங்களுக்கு எடிட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ரீசெட்ஸ், எஃபெக்ட்ஸு, ஐ மீன் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அலைன்மெண்ட், அது அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். கேரக்டர் இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பேராகிராஃப் எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு ஒரு வெப் டிசைனிங், ஒரு ஆட் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு வெப் டிசைனுக்கு வந்து ஒரு பேனர் ஆட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறைய டெக்ஸ்ட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான எஃபெக்ட்ஸ் அண்ட் அதுக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் அலைன்மெண்ட், ஸோ இதெல்லாமே போக போக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த லே அவுட் பிடிக்கலை, எனக்கு வந்து வேறு மாதிரி லே அவுட் வேணும், ஒர்க் ஸ்பேஸ் வந்து எனக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒர்க் ஸ்பேஸ் இதில் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அடோபி நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விண்டோவில் போய்ட்டு மெனு பாரில் விண்டோவில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் பேனல்ஸ், அனிமேஷன்ஸ், எஃபெக்ட்ஸ், எசென்ஷியல்ஸ், லைப்ரரிஸ், மினிமல், மோஷன் ட்ராக்கிங் எக்ஸெட்ரா அப்படி நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு ப்ரீசெட்டும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எடிட்டிங்கை மையப்படுத்தியிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆல் பேனல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் என்ன எஃபெக்ட், என்ன மெனு எல்லாமே உண்டோ, என்ன பேனல்ஸ் எல்லாமே உண்டோ, அவ்வளோ பேனல்ஸும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். ஆனால் ஆல் பேனல்ஸில் வைக்கிறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொச்சை கொச்சையாக எல்லா, அதாவது நமக்கு தேவைப்படாத சில மெனூஸ் எல்லாம் கூட நீங்கள் நமக்கு இதில் எனேபிள் பண்ணி விட்ருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு மோஷன் ட்ராக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மோஷன் ட்ராக்கிங்னா என்ன, ஒரு ஃபுட்பால் பிளேயரை வந்து ஒரு பாலை கிக் பண்ணுறாரு, ஸோ அந்த பாலோட மோஷன் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணணும், அது பண்ணுறது தான் மோஷன் ட்ராக்கிங். ஸோ அதுக்கு என்ன டூல் தேவை, அதுக்கு வந்து ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு டூல் நமக்கு தேவை. ஸோ மோஷன் ட்ராக்கிங்க்கு ட்ராக்கருங்கிற டூல் மட்டுமே போதும், அதை தவிர நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஆல் பேனல்ஸ்ன்னு, சப்போஸ் இப்போ நம்ம ஆல் பேனல்ஸ் வச்சுட்டோம், நம்ம மோஷன் ட்ராக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா, இவ்வளோ எஃபெக்ட்ஸை வச்சுட்டு நமக்கு ட்ராக்கருங்கிற டூல் மட்டும்தான் தேவை. அந்த இடத்துல இவ்வளோ டூல்ஸ் இருக்கும்போது நமக்கு ஸ்பேஸ் வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான பேனல்ஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற பேனல் வந்து எனக்கு இங்கே வேண்டாம், எனக்கு இது வந்து ரைட் சைட்லேருந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த எஃபெக்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கன்னா போதும், அது இங்கே வந்துடும். ஸோ சிம்பிள். ஸோ அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட் பேனலுக்கு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்த ஒதுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு யூ கேன் சேவ் ப்ரீசெட் அஸ் யூ ஓன் நேம். ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு ஓகே சேவ் அஸ் நியூ ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஐ மீன் அதில் என்னோடய பேர் கொடுத்துக்கலாம், ஷைவின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷைவின் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ வென்எவர் நீங்கள் சப்போஸ் இது நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கணும், திடீர்னு நீங்கள் எசென்ஷியல்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க, இல்லை ஸ்டாண்டர்டு ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து ஷைவின் அப்படிங்கிற எனக்கு ஒர்க் ஸ்பேஸ் மறுபடியும் வேணும் அப்படின்னா, நீங்கள் இங்கேயே ஷார்ட்கட் இருக்கும். அதர்ஸ் நீங்கள் சிம்பிளாக இங்கே போய்ட்டு ஷைவின் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் ஸ்பேஸ் லோட் ஆகும். இட்ஸ் ஸோ சிம்பிள். ஸோ அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒர்க் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசபிள் தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ, எப்படி விருப்பமோ, என்ன சைஸ் வேணுமோ, உங்களுக்கு காம்போசிஷன் பேனல் இன்னும் பெருசாகணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இட்ஸ் அப் டு யூ, சரிங்களா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இன்ஃபோ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களோட மவுஸ் பாயிண்டர் உங்களோட காம்போசிஷன் மேலே எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ, எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபோ டேபுங்கிறது வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு கோஆர்டினேட்ஸை நோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு இந்தோட இமேஜில் இந்த கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் 148 அண்ட் ஒய் 120 -128 கோஆர்டினேட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோஆர்டினேட் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கோஆர்டினேட்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி இன்ஃபோ அப்படிங்கிற பேனல் வந்து அந்தளவுக்கு நமக்கு யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ப்ரிவ்யூ ஒரு காம்போசிஷன் நீங்கள் எடிட் பண்ணிகிட்ருக்கும்போது, க்ரியேட் பண்ணிகிட்ருக்கும்போது எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வேணாலும் நீங்கள் அதை வந்து அதை ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணியிருக்க அனிமேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு போயிருக்குது, இல்லை இன்னும் அதை என்ன மாதிரி மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ரீவியூ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ நீங்கள் அதை ப்ரீவியூ பார்க்குறதுக்கு இந்த ப்ரீவியூங்கிறத யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ரீவியூ வந்து எந்த ஒரு காம்போசிஷன் நீங்கள் ப்ரீவியூ பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோ வந்து ரெண்டர் ஆகிதாங்க உங்களுக்கு ப்ளே ஆகும், சரிங்களா? ஸோ அந்த ரெண்டரிங் வந்து உங்களோட ரேம் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கம்மியான ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் லாங் டைம் டு ரெண்டர். ஸோ அதனால் இது ரேம் ப்ரீவியூன்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய அளவில் இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் ஸ்டில் இதில் வந்து நீங்கள் பெரிய அளவில் ஆடியோ மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆடியோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் ஆடியோ எதுவும் இல்லாததுனால நான் எதுவும் செலக்ட் ஐ மீன் இது டிசேபிளாக இருக்குது. சப்போஸ் இதில் நீங்கள் ஒரு ஆடியோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா, இதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டோட கெயினை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓவரால் லவுட்னஸ் வால்யூம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அண்ட் பூஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு இந்த மாதிரிப்பட்ட செட்டிங்ஸ் தான், பேசிக் செட்டிங்ஸ் தான் இதில் பண்ண முடியுமே தவிர, ட்ரிபிள் இன்க்ரீஸ் பண்ணுறது, பாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட இன்டெப்த் ஆடியோ எடிட்டிங் வந்து நீங்கள் இதில் பண்ண முடியாது. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் தட், இதுக்கு ஆடியோ எடிட்டிங்க்குனே தனியாக சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் போய்க்கலாம். எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ், ஸோ இதுதாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ் மூலமாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதோட ஒவ்வொரு எஃபெக்ட்ஸோட யூசேஜ் வந்து ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் இந்த லேட்டட் பார்ட் ஆஃப் த டியூட்டோரியல்ஸ். அது அப்பப்போ தேவைப்படும் போது ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங். அண்ட் பேராகிராஃப் அலைன்மெண்ட், ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் பேசிக் திங்ஸ், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரியும். அண்ட் இதில் இதை பார்த்தீங்கன்னா
இது வந்து உங்களோட ஒர்க் ஸ்பேஸ், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஸ்பேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான டேப்ஸ். அண்ட் இதுதான் இதோட டூல் பார், அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட டூல் பார். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இங்கே வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த டூல்ஸோட ஒவ்வொரு டூல்ஸோட யூசேஜும் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் த நெக்ஸ்ட் டியூட்டோரியல். அண்ட் இதை வந்து மெனு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணவங்களுக்கு அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேஅவுட் அண்ட் மெனுஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற அதே மெனுஸ் தான் இங்கேயும் இருக்க போகுது. ஃபோட்டோஷாப்புக்கும் அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க. ஒரு இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு உள்ள சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப், சிமிலர்லி ஒரு வீடியோ எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஒரு வீடியோக்கான ஃபோட்டோஷாப் தான் அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ மற்றபடி அதுலேயும் லேயர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எடிட் பண்ணுவீங்க. அண்ட் இதுலேயும் லேயர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக பரிச்சயப்பட்ட ஒன்றாக தான் இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எடிட்டில் போனீங்கன்னா எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களோட அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ப்ரிஃபரன்சஸ் நீங்கள் என்ன செட்டிங்ஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்துடும். ஸோ இதில் எல்லாமே டீஃபால்ட் வேல்யூஸ் விட்டுருங்க, அதில் எதுவும் நோண்டி வைக்காதீங்க. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன், மீடியா அண்ட் ஸ்கேட்சி அப்படிங்கிற டேப் கிளிக். இது என்னென்னா டிஸ்கேட்சி அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டோட டெம்பரரி ஃபைல்ஸ் அதெல்லாமே நீங்கள் எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா அந்த கேட்ச் டிஸ்கில் தான் சேவ் ஆகும். ஸோ இது டீஃபால்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா, சி யூசர்ஸ் உங்களோட பிஜியோட யூசர் நேம் ஆப் டேட்டா லோக்கலில் போய் டெம்ப்ங்கிற ஃபோல்டரில் சேவ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் இன்கேஸ் உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தீங்கன்னா, எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்னால் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்னால் உங்களுக்கு ஒரு அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் சிஸ்டத்தில் எது எந்த ட்ரைவ் வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெம்ப்னு ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ட்ரைவை நீங்கள் கேட்ச் டிஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரெண்டரிங் ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இதில் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் ப்ரிஃபரன்சஸில் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண தேவை இருக்காது. ஸோ இவ்வளோதாங்க ஒரு அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட இன்டர்ஃபேஸ் அண்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பெரிய அளவில் கொடுக்கல, இன்டர்ஃபேஸ் இதுதாங்க, பெரிய அளவில் கஷ்டமாக இருக்காது. பட் ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு இந்த மெனுஸ் அது எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மெனுஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொச்ச கொச்சையாக தான் இருக்கும். ஈவன் நான் ஸ்டார்டிங்கில் அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னடா இப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி படிக்க போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். பட் ஸ்டில் இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ டோன்ட் லூஸ் யூர் ஹோப். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து பேசிக்கில் உள்ள ஓகே, நீங்கள் கொஞ்சம் ஹை லெவல் போகும்போது 3D ரெண்டரிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக அவசியம். ஸோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு 8GB ரேம் அண்டு ஒரு 2GB கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா இட் பி ஃபைன். உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரெண்டரிங் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும், ஃபுல் குவாலிட்டியில் வச்சு நீங்கள் ரெண்டர் பண்ணலாம். இல்லை நீங்கள் 4GB ரேமு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கே அது வந்து அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ என்னோடய சஜஷன், யூஸ் அட்லீஸ்ட் 8GB ரேம் அண்ட் 2GB கிராஃபிக்ஸ் கார்டு. இப்போ என்னோடய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஐ எம் யூஸிங் 16GB ரேம் அண்ட் 4GB என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் ஐஃபை ப்ராசஸர் தான். ஸோ எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஐ சஜஸ்ட் யூ டு ஹேவ் அ குட் கான்ஃபிகரேஷன் சிஸ்டம். ஸோ ஒரு அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட பேசிக் பற்றி சொல்லிட்டேன், இவ்வளோதாங்க இதோட இன்டர்ஃபேஸ். நம்ம அடுத்த டியூட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டில் எப்படி ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு நியூ காம்போசிஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, அண்ட் ஒரு பேசிக் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி நர்வஸ். நர்வஸ்னஸில் நான் ஏதாச்சும் உளறி இருந்தாலோ இல்லை சரியாக பேசாமல் விட்டுருந்தாலோ கைண்ட்லி மன்னிச்சுக்கோங்க. And I'll try to improve day by day. Kandipa future tutorials la I'll improve myself. So in the video ungalku useful ah irundhathu appadina kandipa like pannunga, channel subscribe pannunga,
அண்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிறது இது தான், பட் கிடைக்கிற ஒவ்வொரு லைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும் டு டூ பெட்டர். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு பிடிச்ச தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ட்விட்டரில் சந்திப்போம். பை.